இன்றைக்கி நம்ம ராமகிருஷ்ண மடம் பார்க்கலாம். இந்த மடம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மயிலாப்பூரில் இருக்குது. மயிலாப்பூரில் கபாலீஸ்வரர் டெம்பிளுக்கு பக்கத்தில் தான் இருக்குது. ஒரு 1/2 கிலோமீட்டர் 5 மினிட்ஸ் தான் ஆகும் நடந்து வந்தோம். வர வழியில் பார்த்தீங்கன்னா வெள்ளீஸ்வரர் டெம்பிள் இருக்குது. அந்த டெம்பிள் வந்து இந்த வீடியோவில் லாஸ்டில் நான் காட்டுறேன். இப்போ இந்த வீடியோவில் ராமகிருஷ்ண மடம் வந்து பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம இந்த மடத்துக்குள்ளே போகலாம், போய் பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம மடம்குள்ளே வந்தாச்சு. நிறைய பேர் உட்காந்து ப்ரே பண்ணிகிட்ருந்தாங்க, நிறைய பேர் அமைதியாக உட்காந்துட்டு இருந்தாங்க. நல்லா வந்து மெடிடேஷன் பண்ணுறதுக்கெலாம் இது வந்து ஒரு சூப்பரான இடம். இங்கே வந்து நிறைய துறவிங்க தான் இருந்தாங்க, சயின்ஸ் துறவிங்க தான் இருந்தாங்க. இது பார்த்திங்கன்னா ராமகிருஷ்ணான்னு ஒருத்தரால் அவர் வந்து 1836லேருந்து 1886 வரைக்கும் வாழ்ந்தவர். 19th century அவர் வந்து ஆரம்பித்த ஒரு மடம் தான் இது. அவரோட சீடர் வந்து நேரடி சீடர் வந்து சுவாமி ராமகிருஷ்ணானந்தான் ஒருத்தர். 1897 தான் சென்னையில் வந்து மயிலாப்பூரில் இந்த மடம் வந்து கட்டினார். சவுத் இந்தியாவில் வந்து ஃபஸ்ட்டு வந்து ராமகிருஷ்ண மடம் வந்து நம்ம சென்னை மயிலாப்பூரில் தான் கட்டியிருக்காங்க. இது வந்து இப்போ நம்ம வெளியே வந்தாச்சு. வெளியே வந்தப்புறம் பார்த்திங்கன்னா சைடில் வந்து ஒரு பார்க் வரும். இந்த பார்க் உள்ளே வந்து என்ட்ரன்ஸ் அலோட் கிடையாது. நான் வந்து வெளியே இருந்தால் வீடியோ எடுத்தேன். ஆனால் இந்த பார்க் வந்து ரொம்பவே சூப்பராக இருந்தது. அப்படியே வந்து அந்த பார்க்கெல்லாம் பார்த்துட்டு நம்ம வந்து இப்போ இந்த மடத்தை வந்து சுற்றி வரலாம். இந்த மடத்தோட டைமிங் பார்த்திங்கன்னா மார்னிங் வந்து 5 AM ஓப்பன் பண்ணுறாங்க, 12 PM வரைக்கும் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஈவினிங் 3 to 9 வரைக்கும் இருக்கும். நான் வரும்போது வந்து ஒரு 4:30 இருக்கும். நல்லா பீஸ்ஃபுல்லாக இருந்தது, ரொம்ப அமைதியாகவே இருந்தது இந்த இடம். நல்லா அமைதியாக இருக்கணும் சென்னைக்குள்ளே ஒரு இடத்துல, நல்லா வந்து மெடிடேஷன் பண்ணணும், ரிலாக்ஸாக இருக்கணும், அந்த மாதிரி நினைக்கிறவங்க இந்த இடத்துக்கு வந்து வரலாம். இப்போ வந்து நம்ம சுற்றி வரலாம். சுற்றி வந்துட்டுருக்கோம். இதான் வந்து பேக் சைடு, நம்ம ராமகிருஷ்ண மடத்தோட பேக் சைடு. இப்போ சுற்றி இப்படியே வந்து நம்ம வெளியே போகலாம். வர வழி ஃபுல்லாகவே வந்து கார்டன் மாதிரி தான் இருந்தது, ரொம்பவே சூப்பராக இருந்தது. நிறைய வந்து செடிகள்லாம் வச்சுருந்தாங்க, மரம் நிறைய இருந்தது, நிறைய வந்து மூலிகை செடிகள் கூட இருக்குதுன்னு சொன்னாங்க. இப்போ வந்து நம்ம சுற்றி வந்தாச்சு. அதுதான் வந்து என்ட்ரன்ஸ். என்ட்ரன்ஸ்லேருந்து இதான் வந்து நேராக ராமகிருஷ்ண மடம். இதுக்கு வந்து ரெண்டு சைடு நம்ம வந்து வெளியே வரலாம், இந்த சைடும் வரலாம், இல்லை அந்த சைடு வந்து இறங்கினா அப்படி சுற்றிட்டு வர மாதிரி இருக்கும். இப்போ வந்து நம்ம அந்த சைடு இறங்கி சுற்றி வந்துட்டோம். இப்போ வந்து இந்த ராமகிருஷ்ண மடத்துக்குள்ளே வந்து ஒரு புக் ஸ்டால் இருக்குது. இதுதான் வந்து அந்த புக் ஸ்டால். இங்கே வந்து நிறைய வந்து புக்ஸ் எல்லாம் விற்கிறாங்க. எந்த மாதிரி புக்ஸ்னா சாமி புக்ஸு, அதுக்கப்புறம் கிரேட் இந்தியன் உமன்ஸ்னு ஒரு புக்கு, அந்த மாதிரி நிறைய புக்ஸ் இருக்குது. நான் வந்து இங்கே வந்து 2 books வாங்கினேன். ஒன்று வந்து ராமானுஜரோட ஹிஸ்ட்ரி ஒன்று வாங்கினேன். எனக்கு வந்து எப்போவுமே ராமானுஜர் ரொம்ப பிடிக்கும், அதனால் வந்து ராமானுஜரோட ஹிஸ்ட்ரி ஒன்று வாங்கினேன். அதுக்கப்புறம் வந்து த கிரேட் இந்தியன் உமன்ஸ்னு 5 volume இருந்தது. அதில் வந்து நான் 4th volume வாங்கினேன். அதில் வந்து ஆண்டாள் பற்றி, அவையார் பற்றி, காரைக்கால் அம்மையார் அவங்கள பற்றியெல்லாம் வந்து எழுதியிருந்தது. ஸோ இதுதான் வந்து அந்த புக் ஸ்டால். ப்ரைஸுமே வந்து ரொம்ப கம்மியாக தான் இருந்தது. ரெண்டுமே சேர்த்து எனக்கு 76 rupees தான் ஆச்சு. இப்போ வந்து நம்ம வெளியே வந்தாச்சு. புக் ஸ்டாலை விட்டு வெளியே வந்துட்டோம். வெளியே வந்தப்புறம் பார்த்திங்கன்னா இந்த சைடில் வந்து ஒரு டிவி ஓடிட்டுருக்கு. நிறைய பேர் வந்து டிவி பார்த்துட்டு இருந்தாங்க உட்காந்து. அதில் வந்து ஏதோ அந்த துறவைகளுக்கான ஏதோ ஸ்லோகன் அதெல்லாம் பாட்டு அதெல்லாம் சொல்லிகிட்டு இருந்தாங்க. கொஞ்சம் பேர் உட்காந்து பார்த்துட்டும் இருந்தாங்க. அது வந்து என்ட்ரன்ஸ்லேயே தான், நீங்கள் வந்து என்டர் ஆகும்போதே லெஃப்ட் சைடு வந்து இந்த புக் ஸ்டாலும் டிவியும் இருக்கும். அப்படியே நேராக உள்ளே போனால் தான் வந்து ராமகிருஷ்ண மடம் வந்து வரும். இங்கே கூட சைட்லலாம் குட்டி குட்டி ஃப்ளவர்ஸ்லாம் வச்சுருந்தாங்க, ரொம்ப சூப்பராக இருந்தது. சென்னைக்குள்ளே வந்து ஒரு பீஸ்ஃபுல்லான பிளேஸ்ன்னு சொல்லலாம் இது. ரொம்பவே நல்லா இருந்தது, நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன் இந்த இடத்துல. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதான் வந்து ஸ்ரீ ராமகிருஷ்ண மடம். இப்போ இங்கேருந்து வந்து நம்ம நெக்ஸ்ட் வந்து வெள்ளீஸ்வரர் டெம்பிள் போகலாம். அது வந்து இங்கேருந்து ரொம்பவே பக்கத்தில் தான், ஒரு 5 minutes தான் நடந்தால் கபாலீஸ்வரர் டெம்பிளுக்கு பக்கத்துலேயே வரும். அது வந்து சுக்கரனுக்கான ஸ்தலம்னு சொல்லுவாங்க. நவகிரகத்தில் சுக்கரன் இருக்கார்ல, அவருக்கான ஸ்தலம். அங்கே வந்து நெக்ஸ்ட்டு போகலாம். இதான் வந்து வெள்ளீஸ்வரர் டெம்பிள். இங்கே வந்து நான் நிறைய வீடியோலாம் எடுக்கல, ஜஸ்ட் என்ட்ரன்ஸ் மட்டும்தான் எடுத்தேன்.
இதுவுமே வந்து ஒரு நல்ல ஸ்தலம், சுக்கிரன்கான ஸ்தலம் வெள்ளீஸ்வரர் டெம்பிள். நீங்கள் வந்து மயிலாப்பூர் வந்தீங்கன்னா கபாலீஸ்வரர் டெம்பிள், அதுக்கப்புறம் வந்து ராமகிருஷ்ணா மடம், அதுக்கப்புறம் வந்து இந்த வெள்ளீஸ்வரர் டெம்பிள், மூணுமே வந்து பக்கத்தில் பக்கத்தில் தான் இருக்கும். இந்த மூணும் வந்து கண்டிப்பாக விசிட் பண்ணிட்டு போகலாம். அதுக்கப்புறம் இங்கே பக்கத்துலேயே தான் வந்து சென்னல் கடையும் பாரதி மெஸ்ஸும் இருக்கும், அதையும் கண்டிப்பாக விசிட் பண்ணுங்கள்.